அகிலம் ஊடக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உலகின் இன்றைய தலைப்புச் செய்திகள் இஸ்ரேல் ராணுவம் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் பதினேழு வயது சிறுவன் இருந்ததாக பாலஸ்தீனம் குற்றம் சாட்டியுள்ளது மேற்கு கரை பகுதியில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக இருதரப்பினருக்கும் இடையே மோதல் நிகழ்ந்து வரும் நிலையில் ஆக்கிரமிக்கப்பட்ட நம்சஸ் நகரில் உள்ள அகதிகள் முகாம் மீது இஸ்ரேலிய படைகள் தாக்குதல் நடத்தியதில் முகத்தில் குண்டு காயத்துடன் சிறுவன் இறந்ததாகவும் மேலும் மூன்று பேரை ராணுவம் கைது செய்ததாகவும் பாலஸ்தீனம் தெரிவித்துள்ளது ஆனால் பாலஸ்தீனத்தின் குற்றச்சாட்டுகளை நாங்கள் ஆய்வு செய்து வருவதாக இஸ்ரேல் தெரிவித்துள்ளது சிரியாவில் நிலநடுக்கம் உணரப்பட்ட போது சிறையில் இருந்து இருபது ஐஏஎஸ்ஐ தீவிரவாதிகள் தப்பியூடியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது எல்லை ஒரு நகரமான ராஜோவில் உள்ள சிறையில் இரண்டாயிரம் கைதிகள் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டபோது சிறையின் சுவர்கள் ஜன்னல்கள் கதவுகள் சேதமடைந்துள்ளன அந்த பதற்றமான சூழலில் சிறையின் கலவரத்தில் ஈடுபட்ட கைதிகள் இருபது பேர் வரை தப்பியோடியதாக கூறப்படுகிறது சிறையின் கலவரம் ஏற்பட்டதை உறுதிப்படுத்திய சிறிய மனித உரிமைகளுக்கான போர்க்கண்காணிப்பு அமைப்பு கைதிகள் தப்பிச் சென்றார்களா என்பதை சரிபார்க்க முடியவில்லை எனவும் தெரிவித்துள்ளது வாழ்வா சாவா என்ற துருக்கிக்கு தக்க கை கொடுத்து உதவியதாக அந்நாட்டு தூதர் பிரட் சுனல் தெரிவித்துள்ளார் இந்தியா எங்கள் தோஸ்து என்றும் ஆபத்து காலத்தில் உதவுவனை உண்மையான நண்பன் என்றும் அவர் புகழ்ந்துரைத்துள்ளார் முன்னதாக பிரதமர் மோடியை சந்தித்த பிரட் சுனல் நேரடுக்கத்தினால் நேர்ந்து சேதங்கள் குறித்து விவாதித்தார் துருக்கிக்கு இரண்டு இந்திய போர் விமானங்களில் தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர் நிவாரணப் பொருட்களுடன் விரைந்துள்ளதுடன் மருத்துவக் குழுவினரும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார்கள் எழுபத்தி ஒரு பாலியல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்த லண்டன் மாநகர முன்னாள் காவல் அதிகாரிக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது ராணுவத்தில் பணியாற்றி பின் காவல்துறையில் சேர்ந்த டேவிட் காரிக்கு விஐபிகளுடன் பாதுகாப்பு அளிக்கும் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது சமூக வலைதளத்தில் பல பெண்களிடம் நயமாக பேசி தன்வசப்படுத்திய காரிக் அவர்களை பாலியல் வன்கொடுமை செய்துள்ளார் பலர் புகார் அளிக்க அஞ்சிய நிலையில் ஒரு பெண் தைரியமாக முன்வந்து புகார் அளித்ததால் கைது செய்யப்பட்டு பணி செய்யப்பட்ட காரிக்கு பனிரண்டு பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்த குற்ற வழக்கில் முப்பத்தி ஆறு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டுள்ளது ஐக்கிய அரபு அமீரகத்தில் பறந்து விரிந்த பாலைவனத்திற்கு மத்தியில் அமைக்கப்பட்டுள்ள விவசாய பண்ணையில் அதிநவீன வேளாண் தொழில்நுட்பங்கள் மூலம் விதவிதமான கீரைகள் சாகுபடி செய்யப்படுகிறது ஜார்ஜியாவில் இருபத்தி ஆறு லட்சம் சதுரடி பரப்பளவில் அமைந்துள்ள இந்த ஒன்பது மாடி செங்குத்து தோட்டத்தில் எல்இடி ஒளி மூலம் வெப்பமூட்டப்பட்டு சத்தான உணவுகள் இடப்படும் ஆண்டு முழுவதும் கீரை விவசாயம் நடைபெற்று வருகிறது இருபத்தி ஏழு நாட்களுக்கு ஒருமுறை கீரை அறுவடை செய்யப்படுவதாகவும் வழக்கமான விவசாயத்தை விட இரட்டிப்பு மகசூல் கிட்டுவதாகவும் கூறப்படுகிறது இதேபோல் மற்றொரு பண்ணையில் பசுமைக்குடில் அமைத்து பாலைவன மணலில் அறுபது வகை கனியங்களும் காய்களும் சாகுபடி செய்யப்படும் மெக்சிகோவின் ஜிவாரஸ் நகர சிறைச்சாலைக்குள் சட்டவிரோதமாக கொண்டுவரப்பட்ட பொருட்கள் அளிக்கப்பட்டன கடந்த மாதம் அங்கு வெடித்த கலவரத்தில் உயிரிழந்துள்ளார்கள் சிறைச்சாலையில் உள்ள ரகசிய கதவு வழியாக மக்கள் ஊடுருவதையும் பொருட்கள் கொண்டுவரப்படுவதையும் கண்டுபிடித்த போலீசார் சிறை வளாகத்தில் சோதனை நடத்தி நூற்றுக்கணக்கான தொலைக்காட்சிகள் ஹீட்டர்கள் கடவுள் சிலைகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்துள்ளார்கள் பிரான்சின் தலைநகரமான பாரிஸில் வீட்டு வாடகை மற்றும் வாழ்க்கை செலவினங்கள் அதிகரித்துள்ளதால் அங்கிருந்து வெளியேறும் மக்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துள்ளதாக ஆய்வொன்றில் தெரியவந்துள்ளது பிரான்சில் உள்ள பிரபல நிறுவனம் ஒன்று மேற்கொண்ட ஆய்விலேயே இந்த விடயம் தெரியவந்துள்ளது குறைத்த ஆய்வின்படி கடந்த பத்து ஆண்டுகளில் பாரிஸில் இருந்து ஒரு லட்சத்து இருபத்தி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி பேர் வெளியேறியுள்ளதுடன் பிரான்சின் பல்வேறு நகரங்களும் அவர்கள் குடும்பத்துடன் இடம்பெயர்த்துள்ளனர் இரண்டு நாட்களாக அடுத்தடுத்து ஏற்பட்ட ஐந்து நிலநடுக்கங்களுக்கு மத்தியில் இடிபாடுகளுக்கு அடியில் குழந்தை ஒன்று பிறந்துள்ளது இடிபாடுகளில் பெற்றோர் உயிரிழந்த நிலையில் புதிதாக பிறந்த குழந்தை மட்டும் உயிர் பிழைத்ததால் இந்த குழந்தையை அதிசய குழந்தை என்று அழைக்கப்படுகிறது சீன உளவு ஏற்றங்கள் எச்சங்கள் தர முடியாது என அமெரிக்கா திட்டவட்டமாக முடிவெடுத்துள்ளது சீன உளவு பலூன்கள் அட்லாண்டிக் கடலில் போர் விமானங்களால் சொட்டு வீழ்த்தப்பட்டதை மீட்க அமெரிக்கா அனைத்து முயற்சிகளையும் மேற்கொண்டு வருகிறது ஆனால் மீட்கப்படும் உளவு பலூன்களின் எச்சங்களை சீனாவிடம் தரும் திட்டம் எதுவும் அமெரிக்காவிடம் இல்லை என்று வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது